ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி ஓம் ஹ்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்தபக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதைய சாதய ஹ்ரீம் ஓம் சுவாஹா ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்திலிருந்து தான் நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒரு வீடியோவில் நான் உங்களிடம் சொல்லியிருந்தேன் அதாவது பிரஸ்னசாஸ்திரம் அந்த பிரசனம் பார்த்தால் எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்குது அப்படியெல்லாம் பல வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் இந்த சந்திரபாபு நாயுடோட விஷயம் சம்மந்தமாக ஒரு வீடியோவில் உங்களிடம் சொல்லியிருந்தேன் இப்போ வேறு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதாவது பிரசனம்தான் அதாவது ஜோதிஷத்திலே உள்ள பிரஸ்ன சாஸ்திரம் தான் நான் நம்பூதிரி குலத்தில் நம்பூதிரி விஸ்வாமித்ர கோத்திரத்தில் பிறந்த நம்பூதிரி விஸ்வாமித்திர கோத்திரம் என்றாலே ராஜகுலம்தான் விஸ்வாமித்ரன் ராஜ ரிஷி ராஜாவாக இருந்து ராஜ ரிஷி என்று பட்டம் வாங்கப்பட்ட ரிஷி அந்த ஆச்சாரியனோட அந்த பரம்பரையிலே வந்த ஆள் தான் நான் எங்களோட குடும்பத்தில் பூர்வீகமாக ரொம்ப பழைய காலத்திலெல்லாம் இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் படித்தவங்களும் ஜோதிஷிகளும் எல்லாம் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய அப்பா வந்துட்டு இந்த ஜோதிஷம் பூஜையில் எல்லாம் அவ்வளோ நம்பிக்கை உள்ள ஆளில்லை நம்பிக்கை இருக்குமோ என்னமோ எனக்கு இல்லை என்று தான் தோணிடுச்சு அவர் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்து கொண்டு இருந்தது கொஞ்சம் பெரிய லெவலில் உள்ள உத்தியோகமாக இருந்தது ஆனால் அம்மாவுக்கும் என்னுடைய வேறு மற்ற ரிலேஷன் வயசான ஆளுகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து வேதசாஸ்திரங்களும் ஜோதிஷமும் தாந்திரிகவும் எல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கும் இதில் ரொம்ப ஆசை இருந்தது இது படிக்கணும் அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் என்றால் நான் ட்வின்ஸாக பிறந்த ஒரு ஆள் அதாவது அவரட்ட குழந்தைகளில் ஆள் தான் நான் நாங்கள் பிறந்த காலத்தில் எங்களுக்கு ஜாதகம் எழுதியிருக்கிறது அந்த ஜாதக பிரகாரம் சின்ன வயசுலே அம்மா இறந்து போகும் அதுக்கப்புறம் கூட பிறந்தால் ரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படியெல்லாம் ஜாதகம் எழுதியிருந்தது அதே மாதிரி சின்ன வயசுலே அம்மா இறந்து போச்சு இருபத்தோரு வயசில் வந்து என்னுடைய பிரதர் இறந்து போச்சு இந்த மாதிரி உள்ள சம்பவங்கள் எல்லாம் ஜாதகத்தில் உள்ளது அப்படியே நடந்ததுனாலே எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டு பேரில் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தது இல்லையா அதில் இதுதான் ஒரே ஜாதகத்தில் பிறந்திருந்தாலும் சுவாவத்தில் மாற்றங்கள் உண்டாகிறது என்று சொல்லப்பட்டது அவர் என்ன நினைச்சிருக்கின்றால் இறந்து போகுமென்னு சொல்லியிருக்காங்க எப்போது இருபத்தி ஒரு வயசு ஆகும்போது மிருத்தி யோகம் அப்படி சொல்லியிருக்கு ஒரு ஆள் தான் இறக்கும் என்று சொல்லியிருக்காங்க அப்போது வாழ்க்கையை அடித்து பொழிச்சு அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்து செத்து போயிடலான்னு அவர் நினச்சிருக்கா நான் என்ன என்றால் எதுக்கும் இந்த ஜென்மம் இருபத்தோரு வயசுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மேக்சிமம் நல்ல விஷயங்கள் செய்து பகவானோடு சேர வேண்டும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு ட்ராக்கில் தான் போயிட்டு இருந்தது என்னுடைய குருஜனங்கள் வந்து அவங்கள் நம்பூதிரி அவங்க ட்வின்ஸு தான் சங்கர நாராயணன் அவங்க பேர் சங்கரன் என்றும் நாராயணன் என்றும் ரெண்டு பேர் ரெண்டு பேரை சேர்த்து நாராயணன் அப்படி சொல்லுவோம் ஒரு ஆள் ஜோதிஷத்தில் ரொம்ப பாண்டித்யமுள்ளையாள் ரொம்ப அறிவுள்ளையாள் ஒரு ஆள் தாந்திரிகத்திலேயும் மந்திரவாதத்திலேயும் அறிவுள்ளையாள் இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு அவரும் ஒரே நட்சத்திரம்தான் நானும் அவரும் ஒரே நட்சத்திரம் அதனால தான் அதனாலே ஆயிருக்கலாம் அவருக்கு என்னமோ என்கிட்ட ஒரு ரொம்ப இஷ்டம் இருந்தது நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு பசங்க இருந்தாங்க படிக்கிற இடத்துல குருகுலம் மாதிரி அதில் நாற்பத்தஞ்சு பேர் எனக்கு நல்லா தெரியும் முகபரிச்சயம் இப்பவும் இருக்கிறது இப்படி கொஞ்சம் காலமாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் காலேஜுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் அவங்க போகணும் அவங்க சொல்லி கொடுக்குற சில நேரத்தில் இந்த குருகுலம் என்ற ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருக்குது அங்கே இருக்கும் இல்லைன்னா அவங்க வீட்டிலே இருக்கும் இல்லைன்னா பக்கத்து கோயில் இருக்கும் அங்கே எல்லாம் வச்சு தான் கிளாஸ் சொல்லி கொடுப்பாங்க அந்த காலம் அதாவது பத்தறுபது வருஷ எனக்கு அறுபத்தஞ்சு வயசாயிடுச்சு அப்போ அந்த காலத்தில் உள்ள விஷயங்கள் சொல்கிறேன் பத்து நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம்தான் சொல்கிறேன் ஒரு நாள் அதாவது ஜோதிஷம் எல்லாம் படித்தாச்சு நைன்டி பர்சன்ட்டும் படித்தாச்சு படித்து தீர்ந்தாச்சு சொல்ல முடியாது இப்போவும் படிச்சுட்டு தான் இருக்கேன் ஒரு காலம் அது படித்து முடிக்க முடியாது அதுதான் ஜோதிஷ சாஸ்திரம்னு சொல்லப்பட்டதுக்கு அது சமுத்திரம் மாதிரி அப்போது ஏகதேசம் எல்லாம் படித்தாச்சு அப்போ அந்த காலத்திலே குரு சொல்லியாச்சு வேண்டிய வாழ்க்கை அவரோட ஜாதகத்தை வாங்கிச்சிட்டு ஜாதகப்படி அட்வைஸ் பண்ணு ப்ளஸ் அவனுக்கு தெரியாமலே அவனோட வாழ்க்கையே பார்த்து படி எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய சொந்தம் ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணு இப்படி எல்லாம் தான் எங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நாள் வந்துட்டு ஒரு நவராத்திரி காலம் அப்போ வந்து அந்த விஜயதசமி அன்னைக்கு காலையிலே பிரசனம் கற்றுக் கொடுக்க போகிறாங்க அந்த பிரச்சனை கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் என்னமோ ஒரு டஸ்ட்டு இருக்குன்னு தலைநாள் சொன்னாங்க ஒரு சொன்னாங்க நீங்கள் காலையில் வரும்போது எல்லோரும் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வரணும் கையில் ஒரு பெண்ணு வச்சுக்கோங்கோ அப்படி சொன்னாங்க நாங்களும் எல்லோரும் வந்தாச்சு அப்போ அதிலே ஒரு பதினாறு பேரோ பதினெட்டு பேரோ எதுவும் தான் இவங்க நாற்பத்தஞ்சு பேரில் செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லோர்கிட்டே இது வர சொல்லலை நாங்கள் அங்கே போயாச்சு போகும்பொழுது ஒரு ரூமுக்குள்ளே அதுக்கு முன்னே அந்த ரூம் எல்லாம் நல்ல வெள்ளை அடித்து இந்த ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் என்னமோ நடக்க போகுதே அப்படின்னு நாங்களும் நினச்சேன் பசங்க தானே நாங்கள் அப்போது எங்கள்கிட்ட சொல்லியாச்சு ஒவ்வொரு பேர் அந்த ரூமில் போயிட்டு அந்த ரூமில் சுவரில் ஒன்று எழுதி வச்சுருக்கு அது மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரணும் அப்போ மனசில் உங்களுக்கு என்ன தோன்றுறதோ அது நீங்கள் இந்த பேப்பரில் எழுதி அப்படியே வைக்கணும் ஆனால் ஒரு ஆள் அடுத்த ஆள்கிட்ட பேசக்கூடாது இந்த சம்மந்தமாக ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு பேராக உள்ளே போயிட்டு வெளியில் வர்றாங்க சிலவங்க எழுதுறாங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தது அதில் ஒருத்தன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தது அவன் உள்ளே போயிட்டு வந்து என்ன சொன்னேன்னா ஆமாம் உள்ளே எழுதி வச்சுருக்காங்க போய் அப்படி எழுதியிருக்கு என்ன போய் எங்கே போய் ஒன்றுமே தெரியல லூசு தரமாக எழுதி வச்சுருக்கோம் ஏய் குரு எப்படியெல்லாம் சொல்லக்கூடாதரா அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி டியூன்ஷன்னு சொன்னேன் இல்லையா கூட இருக்கப்பட்டவனும் உள்ளே போனான் அவன் ஃபஸ்ட்டு போயி போயிட்டு வெளியில் வந்துட்டு அவன் ஐயோ ஐயோ இப்படி தலையில் அடித்தான் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை அங்கே செவரில் ஒரு பேப்பர் ஒட்டி வச்சுருக்கு அதிலே போய் அப்படி எழுதியிருக்கு என்ன போச்சோ எங்கே போச்சோ இதுக்கு போய் லூஸாகவே அப்படின்ட்டு அவரும் கேட்டான் ஏய் அப்படியெல்லாம் பேசாதரா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதில் அப்புறம் என்னுடைய சான்ஸ் வந்துடுச்சு நானும் உள்ளே போனேன் அவங்க சொன்னது கரெக்டு தான் ஒன்றுமே அங்கே பார்த்தா அவர் ஃபோட்டோ கூட கிடையாது ஒரு இதில் வந்து எழுதி வச்சுருக்கு போய் ஓகே அது பார்த்துட்டு நானும் வெளியில் வந்தேன் எல்லாரும் ஒவ்வொரு பேரும் அந்த எழுதி வச்சது கொண்டு எப்படி கொடுத்தாங்க குருக்கிட்ட குரு அதை பார்த்துட்டு கிழிச்சு கீழே போட்டாங்க ரெண்டு பேர் மூணு மூணு அப்படி மாற்றி வச்சாச்சு மட்டும் எல்லாம் அப்படி கிழிச்சிட்டு கீழே போட்டாங்க நானும் எழுதினேன் என்ன எழுதினேன்னா மேலே நான் எழுதியாச்சு போய் அதுதான் உள்ளே பார்த்தது போய் அப்படி எழுதி அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே யார் போய் போய் அப்படின்னா போச்சு அப்படின்னு அர்த்தம் யார் போச்சு எப்போ போச்சு எதுக்கு போச்சு எங்கிட்டு போச்சு யார் கூட போச்சு இந்த அஞ்சு கொஸ்டின் கீழே கீழே எழுதிட்டு நானும் கொண்டு போய் கொடுத்தேன் அது அப்படி பார்த்தாங்க என்னையும் பார்த்தாச்சு ஓகே நீ போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு வெத்தலை பாக்கிலே ஒரு ரூபா கோயின் வச்சு கொண்டா அப்படி சொன்னாங்க வேறு நாலஞ்சு பேர் இருந்தது அப்படி கொண்டு வந்து கொடுத்து பிரசனை சாஸ்திரம் அங்கே இருந்து தான் படிக்க ஆரம்பித்தேன் அன்னையிலே இருந்தேன் அப்புறம் ஒரு மூணு நாலு வருஷம் பிரசன சாஸ்திரம் எல்லாம் எல்லாம் நல்லா படித்தாச்சு அப்போ இவங்க இந்த நம்மளோட ஐக்கிய பார்த்தது தான் அது இந்த போயி என்று எழுதி வச்சிருக்க இல்லையா அது பார்த்தா இவனுக்கு எந்த அளவுக்கு அவனோட பிரெயின் ஒர்க் ஆகும் அப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை யாரும் எதுக்காக அந்த போயி எப்படி எழுதி வச்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியலை அப்புறம் பிரசனை நல்லா படித்தாச்சு இதுக்குள்ளே பிரதர் அந்த பிரசனம் வைக்கிறது ஒரு நாள் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து தான் முதல்ல உள்ள பிரசனம் வைக்கணும் அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கும் பொழுது தான் பிரதர் இறந்து போச்சு சொல்லியிருக்காங்க இல்லையே ஒரு ஆள் இறந்து போகணும் அதோடு டோட்டலாக நான் அப்செட் ஆகி போச்சு எதுவும் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஒன்றுமே எனக்கு ஒரு மூடு இல்லாமல் ஆகி போச்சு கொஞ்ச நாள் அந்த சோகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்புறம் குருவும் மற்றவங்களும் எல்லாம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இது ஜாதகத்தில் முன்னே சொல்லியிருக்கிறது தானே பிறப்பும் இறப்பும் இயற்கை தான் பிறக்கும் போது சந்தோஷிக்கவும் வேண்டாம் இறக்கும் போது சந்தாபப்படவும் வேண்டாம் அதாவது துக்கிக்கவும் வேண்டாம் அதெல்லாம் ஆண்டவன் செயல்தான் உன்னுடைய கர்மத்தை நீ செய் நீ பிரச்சனை இல்லையா அந்த பிரசனை வச்சு பார்த்தியா அப்படி கேட்டாங்க இல்லை அதுக்கு ஒரு மூடு வரல வச்சு பார்க்கலை சரி ஒரு நல்ல நாள் பார்த்து முத முதல்ல பிரசனை வச்சு பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ள சோழி அப்படி சொல்லுவாங்க இல்லையா முத்து போட்டு பார்க்குற சோழி அப்படி சொல்லுவாங்க அது மலையாளத்தில் வந்து கபடி அப்படி தான் சொல்லுவாங்க கபடி இந்த கபடி வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன் அது அங்கே ஏற்கனவே பூஜை பண்ணி அவங்க எல்லாம் வச்சுருக்காங்க இது நாங்கள் இந்த எல்லா பசங்களுக்கும் தர்றதுக்காக அந்த கபடி நீ நல்ல நாள் பார்த்து வாங்கிக்கோ வாங்கிட்டு பிரச்சனை வைக்கணும் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி ஒரு நல்ல விஷயம் சம்மந்தமாக பிரச்சனை அப்படி சொன்னாங்க ஓகே அப்படி ஒரு நாள் வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து முதல்ல இது படிச்சிருக்கேன் ஜோதிஷம் எல்லாம் படித்த ஜோதிஷம் படித்ததில்ல பிரச்சனை படித்தாச்சு அப்புறம் மறுபடி அந்த எல்லாம் கொடுத்து அந்த சோழி கையிலே வாங்கினேன் அந்த சோழி கையிலே வாங்கிட்டு ஒரு வருஷம் அப்படியே போச்சு என்னத்த பிரச்சனை வைக்கிறது என்னத்த பிரச்சனை வைக்கிறது அப்படின்னு ஒரு திங்கி சில பசங்கள் ஏதோ பொருள் தொலைஞ்சு போச்சு செய்வனி இருக்குது அது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வச்சது அவங்க சொன்னாங்க எனக்கு அதிலே ஒன்றுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி சபரிமலைக்கு போனேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் போயிருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி சபரிமலைக்கு போனேன் அப்போ அதுக்கு முன்னே சபரிமலையில் போகும்போது அங்கே மகர விளக்கு பார்த்து தரிசனம் பண்ணி தொழுதேன் இந்த வாட்டியும் நாற்பத்தி ஒன்று நாள் விரதம் எடுத்து எரிமேலி வழியாக கால்நடை நடந்து அங்கே போயாச்சு ஆனால் நான் சொன்னேன் மகர விளக்கு நிற்கிற எனக்கு விருப்பம் இல்லை விளக்கு பார்க்கணுன்னு விருப்பம் இல்லை நமக்கு போயிடலாம் அப்படி சொன்னேன் அப்போ கூட்டத்தில் வந்து காசு உள்ள ஃபேமிலியில் பிறந்த ஆள் நான் தான் நம்மள்தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்பட்டதும் அவர்களுக்கு செலவெல்லாம் கொடுக்கறதும் அப்போ அதனால அவங்க விருப்பம் இல்லை என்றாலும் சரி அப்படின்னா போகலாம் அப்படின்னு அவங்க வந்தாச்சு வரும்பொழுது இந்த எரிமேலி வழி அல்ல சாலக்காயம் வழி காரில் தான் வரணும் வண்டியிலேயே இவங்க பேசிட்டே இருந்தாங்க கஷ்டமாக போச்சு நாற்பத்தி ஒன்று நாள் விரதம் இருந்து இங்கே வரைய வந்துட்டு மகர வழக்கு போ பார்க்காமல் போனது கஷ்டமாக போச்சு கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க அப்போ என்னுடைய மனசில் ஒரு திங்கிங் வந்துருச்சு மகர வழக்கு உண்மையிலே அது இயற்கையாக செயற்கையா அதை பற்றி பிரசனை வச்சு பார்த்தாலண்ணே அப்படின்னு ஒரு திங்கிங் வந்துருச்சு இங்கே வந்துட்டு ஒரு நாள் அதை பற்றி பிரசனை வச்சு பார்க்கறதுக்காக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன் நாங்கள் வரமாட்டோம் அது தெய்வ காரியம் அதில் எல்லாம் போயிட்டு கை வைக்கக்கூடாது அது தப்பு அப்படி எல்லாம் சொன்னாங்க ஒருவன் மட்டும் சொன்னால் ஓகே பார்க்கலாமே அப்படின்னு அவன் ஃப்ரெண்டில் இருந்தாச்சு நானும் விருந்து பிரசனை வச்சு பார்க்கும் பொழுது பயந்து போச்சு அப்செட்டாக போச்சு அதில் என்ன தெரியுது என்றால் மகர விளக்கு செயற்கை தான் அது இயற்கையால் வரப்பட்டதல்லே சுருக்கமாக மகர விளக்கு மனுஷன் கத்திக்கப்பட்ட ஒரு தீ அப்படின்னு தான் பிரசனத்தில் வருது நான் இவங்கிட்ட சொன்னேன் அவன் சொல்லியாச்சு பேசாத வெளியில் பின்னாத கொளுத்திருவாங்க மகா தப்பு அது சொல்ல வேண்டாம் நீ பார்த்தது கரெக்ட் இல்லே அது தப்பு அப்படி சொன்னான் அது எப்படிடா நீயும் நானும் படித்த சாஸ்திரம் தானே இது இதில் இப்படி வருது இல்லையா இப்படி வந்தால் இப்படித்தானே ஒரு நாலு மணி நேரம் நானும் அந்த பையனுமா ஆர்க்மெக்ஸ் இப்படி வேணும் ஆமா நாலு மூணு ஏழுன்னு தானே ஆமா நாலு மூணு தான் அப்புறம் ஏன் நீ எப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் அப்போ அவன் சொன்னான் சில உண்மைகள் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சொல்லியாச்சுன்னா பிரச்சனை வரும் அதனால் சில உண்மைகள் சொல்லக்கூடாதுன்னு அப்படி நீதிசாரத்திலேயே சொல்லியிருக்கு இல்லையா குரு அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா சரி அன்னைக்குள்ள பிரச்சனை முடிச்சாச்சு இவன் என்ன பண்ணா யாருக்கிட்டே சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு இவனே போய் வெளியில் சொல்லியாச்சு சூரியன் பிரசனம் வச்சிருக்கு பிரசனம் வச்சுட்டு இப்படி கண்டுபிடிச்சிருக்கா அவன் மற்றவாகிட்ட எல்லாம் சொல்ல போகிறா அது தப்பு அப்படின்னு எல்லாரும் என்னை கூப்பிட்டு ரொம்ப திட்டியாச்சு இனி இனி கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படி சொன்னான் நீ வந்து தெய்வ நின்னை உள்ளவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் அல்லையே நீ கம்யூனிஸ்டு எவ்வளோ பெரிய விஷயம் தப்புன்னு நீ சொல்லியிருக்கோம் அப்படியெல்லாம் ரொம்ப திட்டுனாங்க என்னுடைய ரிலேஷன் ஒரு ஆள் அங்கே மேல் சாந்தியாக இருந்தார் இதுக்குள்ளே நியூஸ் அவர் இருக்கும்போது நானும் அங்கே போயிருக்கேன் இதுக்குள்ளே நியூஸ் அங்கே போயாச்சு அவங்க கூட ஃபோன் பண்ணி அந்த காலத்தில் இதே மாதிரி எல்லாம் கிடையாது வீட்டில் வீட்டுக்கு ஒரு ஃபோன் தான் இருக்கும் ஃபோன் பண்ணி திட்டுனாங்க சரி நீ படித்து படித்து தலையில் ஏறி படிக்கிறியா அது சரியல்ல அது மரியாதை இல்லை அப்படி இப்படின்னு ஆனால் நான் அதில் உரைச்சி தின்னேன் ஜோதிஷம் என்பது உண்மையாயிருந்தால் பிரசன சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது உண்மையாயிருந்தால் அந்த பிரசனத்தில் வந்த விஷயந்தான் நான் சொன்னேன் இல்லாமல் நான் கையிலே இருந்து எதுவும் சொல்லவில்லை அப்படின்னு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமோ பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக அந்த பீரியட் எனக்கு தெரியலை பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் யாரோ கோர்ட்டிலே இந்த மகர வழக்கு உண்மையா என்று தெரியணும் என்று சொல்லி ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க ஹை கோர்ட்டில் இருந்து என்கொயரி பண்ணி கடைசியில் தேவசம்படே சொன்னாங்க ஆமாம் அது மனுஷன் கொடுத்தப்பட்ட தீதான் அப்போ பாருங்கோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அபூர்வமாக இருக்கப்பட்ட ஒரு அற்புதகரமாக இருக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி பிரச்சனை வச்சுட்டு அது சொல்லியிருக்கு அப்போ பாருங்க அந்த பிரசன சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது எவ்வளவு ஷார்ப் எவ்வளவு கரெக்டு ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது இந்த பிரசனம் வைக்கிற நேரத்தில் பிரசனம் வைக்கப்பட்ட ஆளுனுடைய அதாவது அந்த ஆச்சாரியனுடைய மனசு சாந்தமாக இருக்கணும் ரெண்டாவது வரப்பட்டவன் கடவுள் பக்தியும் நம்பிக்கையும் எல்லாம் உள்ளவனாக இருக்க வேண்டும் இல்லாமல் என்னதான் பண்ணான்னு பார்ப்போமே என்னதான் சொல்றான்னு பார்ப்போமே அந்த தெனாவட்டோட இருந்தால் பிரசனத்தில் ஒன்றுமே வராது ஏனென்றால் ஜோதிஷம் என்று சொல்லப்பட்டது ஆத்மீய சாஸ்திரம் அதோட ஆத்மாவு என்று சொல்லப்பட்டது தெய்வீகம்தான் அந்த தெய்வீகம் போச்சுன்னால் போச்சு இது இப்போ சந்திரபாபு நாயுடுவோட விஷயம் ஒன்று சொன்னேன் இப்போது இந்த விஷயம் இதெல்லாம் ஊர் தெரிஞ்ச விஷயம் இதில் வந்து இந்த ஹைகோர்ட்டு விதி மகர விளக்கு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் நான் அதை பற்றி பிரசனை பச்சாச்சுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த விஷயம் இது எங்கூட இருக்கப்பட்ட எல்லாருக்கும் தெரியும் பல முறை நான் இது இந்த கதை அவர்களிடமெல்லாம் சொல்லியிருக்கேன் சந்திரபாபு நாயுடு விஷயமும் இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது வந்து இந்த ஏற்கனவே அந்த வாசம் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்போது மூட நம்பிக்கை அல்லை இதெல்லாம் உண்மைதான் என்று தெரியறதுக்காகத்தான் இந்த விஷயமும் சொன்னேன் இனி ஒரு காரியம் கூட சொல்கிறது சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது ஆனால் சில விஷயங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகவே இருக்கும் அப்படி இன்ட்ரெஸ்ட் உள்ள இன்னொரு விஷயம் இருக்குது அடுத்த வீடியோ பாருங்கள் ஜெகத் மகாதேவி மகாதேவின் அனுக்கிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்